வணக்கம். இன்றைய பக்தி செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கலவை ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் 38ஆம் ஆண்டு விழா. 18ஆம் படி காணும் கலவை சேகர் சாமி, மணிகண்டன் சாமி, யுவராஜ் சாமி, அன்பு சாமி, கோதண்டராமசாமி, ராஜா சாமி இவர்களின் 18ஆம் படி விழா மற்றும் பொது படி பூஜை சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தவத்திரு சச்சிதானந்த சுவாமிகள், திமிரி சின்னப்ப சுவாமிகள், திரு தட்சிணாமூர்த்தி சாமி, விநாயகம் சாமி ஆகியோர் முன்னிலையில் சிறப்பான முறையில் கலவை ஸ்ரீ அருள் தரும் ஐயப்பன் ஆலயம், கலவை ஸ்ரீ வீரமணிகண்டன் பக்த சபா மற்றும் அகில பாரதிய ஐயப்ப தர்ம பிரச்சார சபாவின் சார்பில் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஸ்ரீ ஐயப்ப சாமி கோவில் டிரஸ்ட் உறுப்பினர்கள், ஐயப்ப பக்தர்கள் மற்றும் கலவை ஊர் பொதுமக்கள், பக்தகோடிகள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் இந்த படிபூஜை விழா, அன்னதான விழா சிறப்பாக நடத்தினார்கள். சிறப்பு செய்திக்காக கலவையிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன். சரணம் ஐயப்பா, வாழ்க ஐயப்ப நாமம், வளர்க ஐயப்ப தர்மம். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், தொண்டு தர்மம் தலைமுறை காக்கும். கலவை அருள்தரும் ஐயப்ப, அருள்தரும் ஐயப்ப ஆலயத்தின் சார்பாக வீரமணிகண்ட பக்த சபாவும் அகில பாரதி ஐயப்ப தர்ம பிரச்சார சபாவில் நாங்கள் 2010 இணைந்து 15 ஆண்டுகளாக மிக சிறப்பான முறையில் அன்னதானத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அமைப்பு எரிமேலிலே 1 மாதம், செங்கோட்டை தமிழ்நாடு பாடலிலே 1 மாதம், பழனி அடிவாரத்திலே 1 மாதம், 3 வேளையும் சபரிமலைக்கு வருகின்ற ஐயப்ப பக்தர்கள் அனைவரையும் ஐயப்பனாக நினைத்து மிக சிறப்பான முறையிலே அன்னதானத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். கலவை அருள்தரும் ஐயப்பன் ஆலயத்திலும் வீரமணிகண்ட பக்த சபாவை சேர்ந்த நாங்கள் அனைவரும் ஏபிஏபி அகில பாரதி ஐயப்ப தர்ம பிரச்சார சபா அமைப்பிலே இணைந்து மிக சிறப்பான முறையிலே அன்னதானத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் எங்களுடைய நம் ஆலயத்தினுடைய 38ஆம் ஆண்டு திருவிளக்கு பொது பூஜை. காலையிலே பால்குட ஊர்வலம், அதைத் தொடர்ந்து மகாயாகம், கணபதி ஹோமம், அதைத் தொடர்ந்து அபிஷேகம் முடிந்ததும் 12 மணிக்கு சரியாக கலவை காலையிலும் அன்னதானம் செய்தோம். பால்குடம் நடத்தி 12 மணி அளவிலே கலவை அங்காள பரமேஸ்வரி சாமி அருள்வாக்கு சந்தான சுவாமி அவர்களால் அன்னதானம் துவக்கி வைக்கப்பட்டது. மாலை 6 மணிக்கு சாமி ஊர்வலம், அடுத்தபடியாக 7 மணி அளவிலே ஐயப்ப பக்தர்களால் பஜனை நடைபெறும். இரவு 12:05 மணிக்குள்ளாக புது வருடத்தை முன்னிட்டு கலவை கமலக்கண்ணி சுவாமி அவர்கள் சச்சிதானந்தம் சுவாமி அவர்களால் மகா ஜோதி ஏற்றப்பட்டு அனைவரும் ஜோதியை வணங்கி ஐயப்பனின் பேரலை பெறுவோம். இந்த ஆண்டு வருகின்ற ஆண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் அனைவரும் வீட்டிலும் வளமாகவும் செழிப்பாகவும் வாழ எல்லாம் வல்ல கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் சுவாமி ஐயப்பன் உலகாலம் காவலன் அருள்புரிய வேண்டும் என்று கலவை வீரமணிகண்ட பக்த சபா சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமியே 38ஆம் ஆண்டாக கலவை அருள்தரும் ஐயப்பன் ஆலயத்திலே பொது படி பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே மதியம் சுமார் 2000 பேர் சாப்பிடக்கூடிய அன்னதானம் மிகச்சிறப்பான முறையிலே இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இரவும் இதேபோல் சிறப்பான முறையிலே பூஜை நடைபெற்று அன்னதானம் நடைபெறும். இது 38 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவும் இல்லாமல் எங்கள் ஐயப்பன் ஆலயத்திலே வார வழிபாடு 102வது வாரமாக நாளை சனிக்கிழமை நடக்க இருக்கின்றது. 102 வாரமாக மிகச்சிறப்பான முறையில் எங்கள் குருசாமிகள் தட்சிணாமூர்த்தி சாமி, விநாயகசாமி தலைமையில் மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதேபோல் மாதந்தோறும் உத்தர வழிபாடு சிறப்பான முறையிலே ஒவ்வொரு உத்தர பூஜைக்கும் சுமார் 250 பேர் அன்னதானம் அருந்தி பூஜையில் கலந்து கொண்டு ஐநர்களை பெறுகின்றார்கள். சுவாமியே இன்றைய தினம் மிகச்சிறப்பான முறையிலே சுப்பிரமணியசாமி ஆலயத்திலிருந்து சுமார் 200 அன்பர்கள் பால்குடமாக ஊர்வலமாக வந்து ஐயப்பன் ஆலயத்துக்கு அபிஷேகம் செய்து மிகச்சிறப்பான முறையிலே ஆராதனை முடிந்தது. இப்போது அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐயப்ப தர்ம பிரச்சார சபாவில் 2007 அன்னதானம் சபரிமலையில் நடைபெற்று வருகிறது. எரிமேலியில் 32 நாட்கள், குமுளி சோற்றுப்பாறாவில் 15 நாட்கள், பழனி அடிவாரத்தில் 32 நாட்கள், செங்கோட்டை பார்டரில் 32 நாட்கள், லாகா எஸ்டேட் திருவாபரணப்பேட்டை கோஷ யாத்திரை வந்து தங்கும் ஒரு இரவு
ராகா எஸ்டேட்ல ஒரு நாள் அன்னதானம் சிறப்பான முறையில் செய்து வருகிறோம். அதே மாதிரி இன்னும் பொதுமக்களுக்கு நிறைய உதவிகள், நோட்டு புத்தகங்கள் வழங்குவது, சீருடை வழங்குவது, இன்னும் உதவிகள்லாம் செய்து வருகிறது. அகில பாரதிய ஐயப்ப தர்ம பிரச்சார சபா கலவை ஸ்ரீ வீரமணிகண்டன் பக்த சபா சார்பில் 38வது ஆண்டாக இங்கே நடைபெறும் அன்னதானத்தில் அருள் தரும் ஐயப்பன் ஆலயம் சார்பிலும் அகில பாரதிய ஐயப்ப தர்ம பிரச்சார சபா சார்பிலும் கலவை ஸ்ரீ வீரமணிகண்டன் பக்த சபா சார்பிலும் காலை மதியம் இரவு என மூன்று வேளையும் அன்னதானம் டிசம்பர் 31 அன்று நடைபெறுகிறது. இரவு படி பூஜையும் பக்தர்களால் பஜனையும் நடைபெறும். சுவாமி திருவுதி விழாவும் சரியாக 12:30 புத்தாண்டு பிறக்கும் அன்று ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும். சுவாமியே சரணம் ஐயப்பன்.